அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில், சிவகார்த்திகேயன் சாய்ப்பிலேவி இவங்களுடைய நடிப்பில், ஜி பிரகாஷ் இசையமைப்பில் அமரன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த வருடம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விலைகள்லாம் படு மும்மரமாக நடந்துட்டுருக்கு. படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராம் கல்லூரியில் நடந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் படக்குழுவர்களை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கமல்ஹாசன் மட்டும் வரல. மற்றபடி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தினராக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் மணிரத்னம் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஊரில் லோகேஷ் கனகராஜ் மணிரத்னம் இவங்க பேசின விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் வந்து அதில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கமல்ஹாசன் சார் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நிறையா டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டே பார்த்தாராம். ஸோ படம் ஒரு ரொம்பவும் எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு வழக்கமான கொண்டாட்ட படம் கிடையாது. இந்த படம் நம்ம எல்லாருமே பெருமை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு இந்த படம் பற்றின தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் தொகுப்பாளர்களும் கேள்வி கேட்குறாங்க, டான் சிவகார்த்திகேயனை வச்சு எப்போ நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி நாங்கள் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருக்கோம், கூடிய சீக்கிரம் அது நடக்கும், அதான் துப்பாக்கியை கையில் வாங்கிட்டார்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது நம்ம கோட் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன்கிட்ட வந்து விஜயும் துப்பாக்கியை கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு லோகேஷ் கனகராஜ் இப்போ இதில் பேசியிருந்தார். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சிவகார்த்திகேயனும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க, அதுவும் எல்சிக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், லோகேஷ் கனகராஜும் சிவகார்த்திகேயனும் பல வருடங்களாக ஒரு நல்ல ஒரு நட்பில் தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனும் ரஜினி, விஜய், கமல்ஹாசன் எல்லாரோடையும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்காரு. ஸோ இவரும் கண்டிப்பாக அந்த எல்சிக்குள்ளே வருவார் அப்படின்னு லோகேஷோடைய ஸ்பீச்சை வச்சு இப்போ எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மணிரத்னமும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவரும் பேசினார். ஸோ அவர் சொல்லும் போதும் சிவகார்த்திகேயனை கொஞ்சம் சிலாகிச்சே பேசினார். அதாவது சினிமாவில் சிலர் வந்தவொன்னே டக்குன்னு ஹீரோ ஆயிடுவாங்க, சிலர் படிப்படியாக முன்னேறி வருவாங்க. சிவா அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட சிவாவை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. சிவாவுடைய வளர்ச்சி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க சிவா அப்படின்னு அவரை பாராட்டினார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையும் நம்பரே, படத்தை பார்க்கணும் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு மணிரத்னம் அப்படியே சாய்ப்பள்ளி பக்கம் போனார். சாய்ப்பள்ளவியுடைய மிகப்பெரிய ரசிகன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு மேடையிலே சாய்ப்பள்ளவிக்கு அடுத்த படத்துக்கான கிட்டத்தட்ட ஒரு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி அதை ஒரு ஓகே பண்ணிட்டாரு. அதை தொடர்ந்து சாய்ப்பள்ளவியும் பேசினாங்க. அமரன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இந்த படம் வித்தியாசமான படமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆடியோன்ஸுக்கு வரும்போது எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளைன்னு வெளியே பேனர்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணலாம் விட சொன்னார். சிவகார்த்திகேயன் பேசும்போதும் சாய்ப்பள்ளவி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பிரேமம் படம் ரிலீஸ் ஆனப்போ படம் பார்த்துட்டு அந்த மதர் டீச்சர் கேரக்டரை தியேட்டரில் எல்லாருமே கொண்டாடினாங்க. அதை பார்த்துட்டு சாய்ப்பள்ளவி நம்பர்லாம் வாங்கி ஃபோன் போட்டு அவங்கள பாராட்டினேன். அப்போ சாய்ப்பள்ளவி பதிலுக்கு, நன்றி அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா அப்படிலாம் சொன்னேன், கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்காங்க. ஸோ பல வருஷம் கழித்து இப்போ அது நடந்திருக்கு. குறிப்பாக அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் சாய்ப்பள்ளவியை பற்றி இந்த மாதிரி பேசும்போது கேமராமேன் வந்து ஃபோக்கஸை வந்து டக்குன்னு அப்படியே சிவகார்த்திகேயனோட ஒய்ஃபான ஆர்த்தி மீது வச்சாங்க. அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது வீட்டுக்கு வா அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பார்வை இருந்தது. ஸோ இந்த ஒரு வீடியோவும் இப்போ கட் பண்ணி நேற்றில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்து ரொம்பவும் சிறப்பாகவே நடந்தது. இது வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு மொத்தம் 3 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயனுடைய அமரன், ஜெயம் ரவியுடைய பிரதர், கவினுடைய பிரிடிபக்கர். பிரிடிபக்கர் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் மட்டும் நேற்று தான் நடந்தது. ஸோ இந்த 3 படங்களும் வரப்போகிற தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்களும் கிட்டத்தட்ட கனெக்ஷன் இருக்குது. காரணம், சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் நடிக்கிறார். இவருடைய முந்தைய படம், அதாவது சில வருடங்களுக்கு முன்பு இவருடைய படத்தை டைரக்ட் பண்ண, மிஸ்டர் லோக்கல் படத்தை டைரக்ட் பண்ணது எம் ராஜேஷ் தான். அவர் தான் இப்போ பிரதர் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பிளடிபக்கர் திரைப்படம், அதுவும் நெல்சனுடைய தயாரிப்பு, நெல்சனுடைய அசிஸ்டன்ட் சிவபாலன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நெல்சனும் சிவகார்த்திகேயும் ஏற்கனவே நல்ல க்ளோஸ், டாக்டர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க மூணுமே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய படம் தான் வருது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஸோ இந்த 3 படங்களில் எந்த படத்துக்கு நீங்கள் ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.